Hi, everyone. Welcome to Amuda's Kitchen. Video kula porathukku munadi marakama Amuda's Kitchen channel ku subscribe pannidunga. Appadiye pakkathula irukra bell button-a oru tattu tattidunga. Appo dhaan naanga upload pandra ella pudhu videos-um ungala odane vandu serum. இன்னைக்கு நம்ம அமுதாஸ் கிச்சன் சேனல்ல எப்போதும் நான் வழக்கமா யுஎஸ்ல போற இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல என்னென்ன இந்தியால கிடைக்கிற காய்கறிகள்லாம் கிடைக்குது அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வார வீடியோல அரிசி பருப்பு பூஜை சாமான்கள் எல்லாம் இதே இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல தான் நம்ம பார்த்தோம். அதே போல இப்போ காய்கறியை பத்தி பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்க தேங்காய்லாம் ஆல்ரெடி குடுமி எடுத்துட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காவா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தேங்காவை நல்லா குலுக்கி பார்க்கணும், தண்ணி நல்லா உள்ள இருக்கா இல்ல நம்ம தட்டி பார்க்கணும். இது வந்து அவ்வளவா சத்தம் வரல. இப்போ இந்த தேங்காய் வந்து தட்டி பாக்குறப்ப ரொம்ப நல்ல தெளிவா சத்தம் வருது. அப்போ இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த அந்த தேங்காங்க. இளநீக்காக இங்க வச்சிருக்காங்க. கீழே இருக்கிறது சேப்பங்கிழங்கு. இங்கே வந்து நிறைய சேப்பங்கிழங்கு தான் கிடைக்கும், அவ்வளோவா கருணக்கிழங்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேர் தான், எப்பயாவது தான் இருக்கும். சேப்பங்கிழங்குலாம் வாங்கினா நல்லா 2-3 வாரத்துக்கு நம்ம வெளியிலேயே கூட வச்சு செய்யலாம். அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்குலாம் கொஞ்சம் எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி வாங்கிக்கணும். ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு நம்ம வாங்கினோம்னா குக்கரில் வைக்கிறப்ப சின்னதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குழஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து முள்ளங்கி. இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய முள்ளங்கியாக இருக்குது. கொஞ்சம் சின்ன முள்ளங்கியாக இருந்ததுன்னா குழம்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த வாழைத்தண்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வாழைத்தண்டு மாதிரி இருக்காது. நடுவில் அப்படியே சுருள் சுருளாக வெங்காய பஜ்ஜிக்கு நறுக்குனா எப்படி இருக்கும் வெங்காயம், அது மாதிரி இது நறுக்குனா வந்து வரும். ஏன்னா இது இங்கேவே இருக்கிற ஒரு வெப்பமான ஊரில் விளைவிச்சு எடுத்துகிட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய். ஆனால் வந்து வாழைக்காய் நல்ல காயாக இருந்தால் தான் வந்து வறுவலுக்குலாம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பழமாக இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து மஞ்சக்கிழங்கு. இங்கே ஃப்ரெஷ்ஷான மஞ்சக்கிழங்கே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மஞ்சக்கிழங்குல ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா விசேஷனால இன்னும் நிறையாவே இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பஞ்ச் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி வாங்கிக்கணும். நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த புதினா பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பை மட்டுமே நம்ம வந்து பாட்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற மண்ணிலையோ நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாவே புதினா வந்து நிறையா நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதனால் அந்த காம்பை தூக்கி போடாமல் அந்த மாதிரி நம்ம வீட்டில் நட்டு வளர்க்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலெலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கொத்து கொத்தாக பேக்கெட்டில் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற அளவு எத்தனை பேக்கெட்டோ பேக்கெட்டில் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இதை அதே மாதிரி வந்து வாழை இலை, அதுவும் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் ஒரு இலையை வந்து மடித்து இல்லை 2 இலையை வந்து மடித்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. விசேஷ நாளில் இன்னும் நிறையாவே இங்கே இருக்கும், மற்ற நாளில் ஒரு கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதெல்லாம் வந்து மா இலை, வாசலில் இல்லாட்டி வந்து நம்ம பூஜை அறையில் இல்லை சாமிக்கிட்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக எப்போதும் அந்த மாதிரி மா இலையும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சமையலில் இந்த பெரிய வெங்காயத்தை காட்டிலும் இந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் பழைய சாதம் இதுக்கெலாம் இதை வந்து இந்த வெயில் காலத்தில் வச்சு சாப்பிட்டா நல்ல உடம்பை குளுமையாக வச்சுக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பெரிய வெங்காயம். இது நல்லா 2-3 வாரத்துக்கு வாங்கி நம்ம ட்ரேயில் போட்டு வச்சுட்டோன்னா அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே மற்ற கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் வெள்ளை வெங்காயமும் தான் கிடைக்கும். இந்த இந்தியன் கிராசரி ஸ்டோரில் தான் நமக்கு நிறைய சிவப்பு வெங்காயம் கிடைக்கும். அடுத்தது இதெல்லாம் வந்து பச்சை மிளகா, குட்டி குட்டி அந்த ஊசி பச்சை மிளகா அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அது பச்சை மிளகா வாங்குறப்ப நல்ல காம்பு கொஞ்சம் நல்லா பச்சை கலரில் கருப்பாக இல்லை ப்ரௌனாக இல்லாமல் இந்த மாதிரி பச்சை கலரில் வாங்கிக்கிட்டால் நிறைய நாளைக்கு நமக்கு நல்லா வரும். அதே மாதிரி காம்பெல்லாம் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நிறைய நாளைக்கு அது நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. அடுத்தது இதெல்லாம் கோவக்காய், நல்லா சாம்பாருக்கு வறுவலுக்குன்னு அதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கீழே வந்து இதை நுனி அந்த காம்பு வந்து உடைச்சா உடைஞ்சிது அப்படின்னா எடுத்துக்கலாம். உடையில அப்படின்னா முத்தல் காயின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இதெல்லாம் வந்து பாவக்காய். பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கரும் பச்சையாக இது மாதிரி இருந்தால் நல்லா வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெளிர் பச்சையாக இல்லை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வந்து பழமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் குழம்புக்குன்னா வந்து நல்லா குட்டி குட்டியாக வாங்கிக்கணும். அப்போ அப்படியே லைட்டாக கீறி விட்டு அப்படியே போட்டால் குழம்புல சூப்பராக இருக்கும். இதே சாம்பாருக்குன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காவாக வாங்கிக்கலாம், நல்லா அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சட்னிலாம் கூட கத்திரிக்காய் வச்சு செய்யலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தது பீர்க்கங்காய் கூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் கீறினோடனே டக்குன்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷானது. இதே கொஞ்சம் ட்ரை ஆனதுன்னா அவ்வளோவா தண்ணி வராது. இதெல்லாம் சவு சவு நம்ம மோர் குழம்புல ஏற்கனவே போட்டிருப்போம். இது அந்த எக் பிளான்ட்டுன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காங்க.
கீழே இருக்கிறதெல்லாம் சவப்பு உருளைக்கிழங்கு, அதுக்கு கீழே வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்டு வந்து எப்போவுமே அந்த அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, மேலே அப்படியே தலையோடு இருக்கும் அந்த லீவ்ஸோடு, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கும். நல்ல நான் அதெல்லாம் அங்கே தான் வாங்குவேன். அடுத்தது இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு, நம்ம வறுவலுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். மேலே அதை பஜ்ஜி மிளகா, கீழே அதெல்லாம் வந்து குட்டி குட்டி எலுமிச்சங்காய். இது வந்து மாங்காய் சீசனுங்கிறதுனால இப்போ அந்த மாங்காய் வந்திருக்கு. இது வந்து கொய்யாக்காய், நம்ம ஊர் கொய்யாக்காய் மாதிரியே நல்லா கொஞ்சம் காயாக இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி கொய்யா பழங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பச்சை வேர்க்கடல, இது வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி பழம், தர்பூசணி, இதெல்லாம் யூஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே இந்தியன் க்ராசரி ஸ்டோரில் வச்சில்ல. ஏற்கனவே யூஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற காய்கறி பழங்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸுக்கு அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.